ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஐயோ சக்தி மாணினிமே நான் அப்படி மட்டும் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய லக்ஷ்மி மேனன் தமிழ் சினிமாவில் லக்ஷ்மி மேனன் என்ட்ரி கொடுத்தது என்னவோ கும்கி அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் அந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன நினச்சாங்களோ எது நினைச்சாங்களோ தெரியல விஷால் கூட மட்டுமே நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டாங்க இப்படி வளர்ந்து வரும் நடிகைகளுடன் சூப்பராக செம்மையாக நடித்து வந்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய லக்ஷ்மி மீனன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வர பட வாய்ப்புகள் முழுக்க முழுக்க அப்படியே வந்துட்டு கம்மியாயிடுச்சு அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்ச்சியாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்குள்ளே சுத்தமாக பட வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க காரணம் இவங்களுடைய உடல் எடை கொஞ்சம் அதிகரிச்சிது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோலிவுட் பக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை தங்கை கதாபாத்திரத்தை நடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க பெரிய நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துலேயே தான் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லக்ஷ்மி மேனன் வேதாளம் படத்தில் நம்ம அஜித்க்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க ஸோ இதனாலேயே வந்துட்டு விஜயாக இருக்கட்டும் இப்படி மூத்த நடிகர்களுக்கெல்லாம் வந்துட்டு தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பல இயக்குநர்கள் வந்துட்டு சொல்லிடுவாங்க ஸோ இதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வர ஆரம்பிக்குது ஸோ இதனாலேயே வந்துட்டு தங்கச்சி கதாபாத்திரத்தில் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மேனன் முடிவு பண்ணியிருக்காங்க சரி இந்த பிரச்சனை லக்ஷ்மி மேனனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையவே கிடையாது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் இதான் பிரச்சனை ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போது சூப்பராக முன்னாடி வந்துட்டுருக்க ஒரு நடிகை சொல்லலாங்க ரொம்ப சீக்கிரமாக முன்னாடி நடிகையாகவும் ஆகிடுவாங்க இவங்க நம்ம சிவகார்த்திகேயன் கூட வந்துட்டு தங்கச்சியாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க இப்போ என்ன பிரச்சனைனா மறுபடியும் அந்த காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு அதனால் ஸோ சிவகார்த்திகேயன் கூட தற்போது ஜோடி சேர்ந்து நடிக்க முடியாத ஒரு நிலமையில இருக்கான் ஏன்னா இவங்க தங்கச்சியா நடிச்சாதான் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம் ஸோ அதனாலேயே வந்துட்டு சிவகார்த்திகேயனிக்கு இப்போ புதுமுக நடிகைகள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்களே தவிர ஐஸ்வர்யா ராஜேஷனை வச்சு இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கூட தோணலாம் பார்த்துக்கோங்க ஸோ த ப்ராப்ளம் இஸ் தங்கச்சியா நடிச்சா ஸோ அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சுன்னா ஸோ எல்லாருமே தங்கச்சி கதாபாத்திரத்துக்கே அவங்கள யூஸ் பண்ண பார்க்கறாங்க ஸோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருந்தாங்க ஸோ இதனால் லக்ஷ்மி மேனன் மற்றும் நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு பேருமே தங்கச்சி பதாபார்த்துனா தயவு செஞ்சு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களாம் மேலும் இது போன்ற விஷயத்துக்குள்ளே உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்